வெல்கம் பேக் டு எம் கே விஷன் தமிழ் இன்னைக்கு இந்த வீடியோல நம்ம பார்க்க போறது ரீசெண்டா தமிழ் டப்பிங்ல வெளியான மிஸ்டர் கிங் அப்படின்ற படத்துடைய அமேசான் பிரைம் வீடியோவில் இந்த படம் இப்ப அவைலபிளாக இருக்கு சரண் குமார் சுனில் முரளி சர்மா அப்படின்னு பல பேர் இந்த படத்துல நடிச்சிருக்காங்க இந்த படம் ஒரு ரொமான்டிக்கல் காமெடி படமாக எடுக்கப்பட்டிருக்கு இப்ப இந்த படத்துடைய கதை என்ன அப்படின்னு பார்த்தோம்னா நம்ம ஹீரோ ஒரு ஆர்ஜிவா இருக்காரு இன்னொரு பக்கம் ஏரோநாட்டிக்கல் இன்ஜினியரிங் சம்பந்தப்பட்ட ஒரு ப்ராஜெக்டை வந்து இவர் பண்ணிட்டு இருக்காரு இந்த ஒரு ப்ராஜெக்டை சக்சஸ்ஃபுல்லா முடிக்கணும் அப்படின்றதா இவரோட ஆம்பிஷனா இருக்கு இப்படிப்பட்ட இந்த ஒரு நிலையில நம்ம ஹீரோ லைஃப்ல ரெண்டு பொண்ணுங்க வராங்க சோ இந்த ரெண்டு பொண்ணுங்களுமே வந்து ஹீரோவோட பக்கத்து வீடு தான் இந்த ரெண்டு ஹீரோயின்ஸ்ல ஒரு பொண்ணை வந்து நம்ம ஹீரோ லவ் பண்றாரு ஒரு பாயிண்ட்ல ஹீரோனோட அப்பாக்கு இவங்க லவ் பண்ற விஷயம் வந்து தெரிஞ்சு போக இந்த லவ் வந்து பிரிக்கணும் அப்படின்னு ட்ரை பண்றாரு ஒரு பக்கம் நம்ம ஹீரோ அந்த ப்ராஜெக்ட்டுக்காக போராடிட்டு இருக்காரு இன்னொரு பக்கம் லவ் பிரச்சனை இருக்கு சோ இந்த ரெண்டு பிரச்சனையும் நம்ம ஹீரோ எப்படி ஈக்குவலா பேலன்ஸ் பண்ணாரு கடைசியா நம்ம ஹீரோவும் ஹீரோனும் சேர்ந்தாங்களா இல்லையா அப்படின்றதுதான் இந்த மிஸ்டர் கிங் ஸ்டார்லிங் மீதி கதை ஸோ இந்த படத்துடைய கண்டென்ட்டை பொறுத்த வரைக்கும் ஒரு நீட்டான கண்டென்ட் அப்படின்னு சொல்லலாம் யூஷுவலா யூஸ்வலான ரொமான்டிக்கல் ட்ராமா மாதிரி இல்லாமல் ஸ்க்ரீன் ப்ளேல கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக வந்து காட்டியிருந்தாங்க ஸோ ஹீரோவுடைய பேஷனு அவர் வந்து எப்படி இருக்காரு அப்படின்ற மாதிரி எல்லாம் ஒரு சில இன்ட்ரெஸ்டிங்கான விஷயங்கள்லாம் படத்தில் இருக்கும் பட் இந்த படத்தில் இருக்கக்கூடிய மிகப்பெரிய பிரச்சனை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நிறைய கண்டினியூட்டி பிரச்சனைகள் இருக்கு அண்ட் அது மட்டும் இல்லை ஹீரோ ஹீரோனுக்கெல்லாம் வந்து கொஞ்சம் இன்னுமே வந்து நல்லா நடிச்சிருக்கலாமோ அப்படின்ற ஒரு ஃபீல் வந்து கிடைக்கும் ஏன்னா ரொம்பவே செயற்கையாக இருந்தது அண்ட் ஒரு சீனுக்கும் இன்னும் சீனுக்கு வந்து ஒரு கரெக்டான ஒரு ஃப்ளோவே இல்லாத மாதிரி தான் வந்து கொண்டு போயிருக்காங்க ஸோ இந்த சீனுக்கு அப்புறம் இந்த சீன் வருது இதுக்கான காரணம் வந்து என்ன அப்படின்ற மாதிரி ஒரு சில இடங்கள்ல வந்து நமக்கே தோணும் ஸோ நம்ம ஹீரோ ஹீரோயின் இவங்கெல்லாம் வந்து புது புதுமுகங்களா இருந்தாலும் படத்துல வந்து வெண்ணிலா கிஷோர் முரளி ஷர்மா சுனில் அப்படின்னு நமக்கு தெரிஞ்ச சில முகங்களும் இந்த படத்துல வந்து இருக்காங்க ஸோ அவங்க எல்லாம் வரக்கூடிய இடங்கள்ல நீட்டாவே பர்ஃபார்மன்ஸ் கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லலாம் மணி சர்மாவோட இசையில ஒரு சில பாடல்கள் வந்து ஓரளவுக்கு கேட்கும்படியா இருக்கு படத்துக்கான தமிழ் டப்பிங் வந்து ஆவரேஜா தான் வந்து பண்ணிருக்காங்க நிறைய இடங்கள்ல வாய்ஸே சிங்க் ஆகல அப்படின்னு சொல்லலாம் பட் ஓகே ஓரளவுக்கு டீசெண்டா பண்ணிருக்காங்க அப்படின்னு கூட சொல்லலாம் ஓவரால் இந்த படம் வந்து பாக்குறதுக்கு எப்படி இருக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா படத்துடைய கண்டென்ட்டும் சரி எடுத்த விதமும் சரி நல்லா தான் இருக்கு பட் இருந்தாலும் இன்ட்ரெஸ்டிங்கா கொண்டு போயிருந்துருக்கலாம் மற்றபடி இந்த படம் வந்து ஒரு ஆவரேஜான ரொமான்டிக்கல் காமெடி படமா இருக்கும் டைம் கிடைச்சா ஒரு டைம் வேணா ட்ரை பண்ணி பாருங்க ஸோ இந்த ஒரு ரிவ்யூ வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மறக்காம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க